நேர்களே, கோபி கிருஷ்ணன் நிறுவனத்தில் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டவர்களின் தொலைபேசி பேட்டியை தற்போது கேளுங்கள். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறோம், நாங்கள் ஜேஎஸ்ஆர்ல இருந்து பேசுகிறோம், இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், உங்களுக்கு பர்சனல் லோன் வாங்கி தருவோம், 6% 7% வாங்க, நம்ப முடியாத ரேட்டுங்கன்னு சொன்னால் இல்லை எங்கள்கிட்ட நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம், எங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு வாங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர்கிட்ட போய் நேரடியாக நகையை வச்சு கொடுங்கன்னு, ஒரு சிலர்கிட்ட வந்து பணத்தை கொடுங்கன்னு, ஒரு சிலர்கிட்ட செக்கை வாங்குவாங்க. என்கிட்ட வந்து என்னோட ஏடிஎம் கார்டுக்கு அவங்களோட ஸ்பைக் மிஷினே கொண்டு வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க 50,000 ரூபாய் ஸ்வைப் கேட்டால் உங்கள்கிட்ட ரெசிப்டே இல்லைன்றாங்க. ரெசிப்டோ அதனுடைய ஸ்கிட்டு டீட்டெயிலு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 2 நாள் பொறுத்து உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவோம். நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து நீங்கள் உங்களுடைய சேலரி ஸ்லிப்பு அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணோம் சார். 10 நாளில் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். நாங்கள் ஓனர் பேர் வந்து கோபி கிருஷ்ணன் சொன்னாங்க. அவர் வந்து நிறைய கம்பெனி சார், சென்டெக்கு ஜிஎஸ் குரூப்பு நிறைய வச்சுருக்காரு. அதில் வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பேங்க்லேயும் பார்த்து அக்கௌண்ட் சார். என்கிட்ட பேசுனது வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த லோன் சொன்னாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 10% இன்வெஸ்ட் லோன் கொடுக்க சொன்னாங்க. நான் ஒரு 10 லட்சம் நான் போனேன்னா எங்களுக்கு 1 கோடி ரூபா நான் தருவோம்னு சொன்னாங்க. அது மீதில் வந்து நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு 10 லட்சம் லோன் சொன்னாங்க. அது ஜஸ்ட்டு இவங்க கொடுக்க 1 லட்சரூபா வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸடு பஸ் வச்சுக்குவோம், நீங்கள் அந்த கட்ட தவறும் போது அந்த பேமெண்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் சொன்னாங்க. அது பேஸ் பண்ணி நாங்கள் எல்லாம் வந்து பணம் கட்டினாங்க சார். அது நான் வந்து பணம் கட்டுறது வந்து எங்களை 1 லட்சம் கேட்டாங்க. நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு பார்ட் அமௌண்ட்டு நான் கட்டுறேன், அதுக்கு நீங்கள் லோன் இஷ்யூ பண்ணுங்க, ஸோ ஃபர்தராக நீங்கள் எனக்கு மீதி அமௌண்ட் கட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்ன பார்ட் அமௌண்ட் வந்து எனக்கு 30% 30 30,000 ரூபா கொடுங்கனாங்க. 30,000 கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் பதில் இல்லை சார். என் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வடப்பள்ளியில் கொடுத்தேன். அவன் வடப்பள்ளியில் கொடுத்து கிட்டத்தட்ட நானும் சொன்னேன் அவங்க பண்ணுற ப்ராசஸ் சொன்னாங்க. அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் என்னங்கெல்லாம் ஒரு சீவம் பாவம் பண்ணி கமிஷனர்ல கொடுத்துருக்க சார் கம்ப்ளைண்ட். சம்பந்தப்பட்ட கோபி கிருஷ்ணன் நீதியின் குரல் என்ற அமைப்பின் பொது செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது 100 கோடி ரூபாய் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி மோசடி செய்துள்ளதாக புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட கோபி கிருஷ்ணனிடமிருந்து விலை உயர்ந்த ஜாக்வார் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.